ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சஞ்சீவி டெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான். இந்த ஸ்லீவ் டிசைனுக்காக நான் அயன் கேன்வாஸ் எடுத்துருக்குறேன். இந்த கேன்வாஸ் பேப்பரில் நம்மளுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைனில் நம்ம வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போது ஒரு இலை மாதிரி ஒரு வடிவம் வரைஞ்சிட்ருக்குறேன். ஒரு ஸ்லீவுக்கு மூணு லீஃப் வேணும், அதனால் மூணு கேன்வாஸ் பேப்பரை ஒன்றா வச்சு வரைஞ்சிட்டு நான் ஒரே மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். தனித்தனியாக ஒவ்வொன்றா வெட்டினா எப்படி ஷேப் மாறிடும் சொல்லி மூணு பீஸை ஒன்றா வச்சு வெட்டியிருக்கிறேன். ஸ்லீவ் டிசைனில் லீஃப் டிசைன் போடுறதுக்காக இந்த கிளாத் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கிளாத்தில் வந்து இந்த மூணு பீஸை வச்சுட்டு நம்ம வெட்டிட்டு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்லீவுக்காக வெட்டினது, இப்போ ஒரு ஸ்லீவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம வரைஞ்சிருக்கிற டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேப் விட்டு வச்சு வெட்டி எடுத்துக்கலாம் தனித்தனியாக. அடுத்து இந்த கேன்வாஸ் வந்து அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணுற பக்கம் எதுன்னு பார்த்து அதை வந்து கிளாத்தோடு வச்சு இந்த மாதிரி அயன் பண்ணோடனே அந்த இடம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். இந்த கேன்வாஸ் வந்து நல்லா கிளாத்தோட ஒட்டிக்கும், பிரிஞ்சு வராது. அந்த இடம் வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம வரைஞ்ச டிசைனை மட்டும் கரெக்டாக வெட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த இலை டிசைன் மேலே நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். இது ரெடிமேட் பைப்பிங் தான், த்ரெட்டு உள்ளே வச்சு ரெடிமேட் பைப்பிங் வாங்கினது தான். ரெடிமேட் பைப்பிங் எப்பயுமே அகலமாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து நான் எவ்வளவு தையல் நம்ம போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டி எடுத்துடலாம். கால் இன்ச்சுக்கு குறைவாக இருக்கிற மாதிரி வெட்டியிருக்கிறேன். இந்த ரெடிமேட் பைப்பிங்கில் த்ரெட்டு இருக்கிற பகுதி இலையை உள்ளே பார்த்த மாதிரி இருக்கட்டும். ரெடிமேட் பைப்பிங்கில் எந்த அளவுக்கு நம்ம தைக்கிறதுக்காக இடம் விட்டு அந்த ரெடிமேட் பைப்பிங் வெட்டியிருக்கோம் இல்லையா, அதே அளவு இடம் தான். அந்த லீஃப்லையும் ரெண்டையும் ஒரே மாதிரி விட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். இந்த கார்னர் வரும்போது அந்த இடங்கள் வந்து அந்த கூர்மையான இடத்துல கரெக்டாக ஸ்டாப் பண்ணி பைப்பிங்கை கரெக்டாக எடுத்து விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நம்ம எந்த ஷேப்பில் வெட்டியிருக்கோமோ அதே ஷேப்புக்கு கொண்டு வந்தால் தான் இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெடிமேட் பைப்பிங்கை த்ரெட்டு உள்ளே போகிற மாதிரி தைச்சிருக்குறோம் ஃபுல்லாக. இப்போ அந்த த்ரெட்டு மேலே வர்ற மாதிரி இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இப்படி திருப்பி கரெக்டாக நீங்கள் தைச்சிருந்தீங்கன்னா இப்படி திருப்பும் போது அந்த த்ரெட்டு மட்டும் கரெக்டாக மேலே வரும். அடுத்தது பைப்பிங்க்கும் கிளாத்துக்கும் சென்டர் அந்த பைப்பிங் ஓரத்துலேயே ஒட்டி தையல் போடணும். இந்த தையல் போட்டதுக்கு மேலே நீங்கள் லீஃபை வெளியே எடுத்து பார்க்கும்போது அந்த த்ரெட்டு பைப்பிங் மட்டும் லீஃபை சுற்றி இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். இதே மாதிரியே நம்ம எல்லா லீஃபையும் ரெடி பண்ணிடலாம். அடுத்தது ஸ்லீவில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஸ்லீவோட லைனிங் கிளாத் எடுத்துருக்குறேன். லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம ரெடிமேட் பைப்பிங்கை வச்சு திருப்பணும். அந்த த்ரெட்டு பைப்பிங் வந்து கையை பார்த்த மாதிரி வச்சுட்டு ஒரே மாதிரி இடையில தைக்கணும். அதாவது த்ரெட்டில் அந்த பைப்பிங் த்ரெட்டில் என்ன எடை இருக்குதோ அதே அளவு எடை விட்டு லைனிங் கிளாத்லேயும் தைக்கணும். இந்த ஸ்லீவ்லேயும் நடுவில் ஹார்ட் மாதிரி ஒரு ஷேப் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல பாயிண்டில் கரெக்டாக நிறுத்தி திருப்பி தைக்கணும். அடுத்தது நம்ம மெயின் கிளாத்தில் வைக்க போகிறோம். மெயின் கிளாத்தில் நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த பைப்பிங் வந்து உள்ளே போகிற மாதிரி இப்படி திருப்பி வைக்கணும். நம்ம ஏற்கனவே தைச்ச தையல் வந்து லைனிங் கிளாத்தில் மேலே தெரியும், அந்த தையல் மேலேயே இப்போ தைக்கணும். நம்ம சேனலில் லைனிங் கிளாத்தில் நெக் பைப்பிங் எப்படி வைக்கிறது, ரெடிமேட் பைப்பிங் எப்படி வைக்கிறதுங்கிற வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் வெட்டிட்டு நடுவில் பாயிண்ட் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டை கரெக்டாக ஷேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிசர் கட் எல்லா பக்கமும் தையலை வெட்டாமல் பார்த்து வெட்டிக்கலாம். அடுத்தது லைனிங் கிளாத்தை இப்படி உள்ளே திருப்பி விட்டோன்னா அந்த த்ரெட்டு பைப்பிங் மட்டும் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். த்ரெட்டு பைப்பிங்கை கரெக்டான அளவில் வெளியே எடுத்து விட்டு நம்ம த்ரெட்டு பைப்பிங் பக்கத்தில் ஒட்டின மாதிரி அந்த நேவி கலர் மேலேயே, நம்ம நேவி கலர் நூல் கண்டு தான் போட்டிருக்குறோம், அதனால் நேவி கலர் மேலேயே அப்படியே தைச்சிக்கலாம். நீங்கள் என்ன ஷேப்பில் வரைஞ்சி வெட்டியிருக்கீங்களோ அதே ஷேப்பில் அந்த பைப்பிங் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி தைக்கணும். அப்படியே வந்து லைனிங் கிளாத்தை சுற்றி ஒரு அவுட்டரில் தையல் போட்டுக்கலாம்.
நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்லேயே வெட்டிட்டு நம்ம பைப்பிங் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஷேப்பில் வெட்டி ஹார்ட் ஷேப் மாதிரி வெட்டியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல பைப்பிங் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். அடுத்தது நம்ம ரெடி பண்ண லீஃப், ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம், அந்த லீஃபை வந்து நம்ம ஹார்ட் ஷேப் மாதிரி எடுத்துருக்கோம் இல்லையா ஸ்லீவில், அந்த இடத்துல இந்த மூணு பீஸை கரெக்டாக இலை மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். மூணையும் வச்சு பார்த்துட்டு நீங்கள் பின் இருந்தால் பின் பண்ணி தைக்கலாம், அப்படி இல்லைன்னா சென்டரில் இந்த பீஸை ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அதுக்கடுத்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் லீஃபை வந்து கரெக்டான பகுதியில் வச்சு தைச்சிடலாம். இப்போ இந்த லீஃப் வச்சு ஜாயின் பண்ணுற இந்த தையல் நம்ம ஏற்கனவே பைப்பிங்க்கும் அந்த க்ரீன் கலர் துணிக்கும் நடுவில் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல க்ரீன் கலர் நூல் கண்டு போட்டு தான் தைச்சிட்ருக்குறோம். இந்த லீஃப் ஃபுல்லாகவே நம்ம ரெடிமேட் பைப்பிங் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ரெடிமேட் பைப்பிங்குள்ளே வந்து த்ரெட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த த்ரெட்டு பகுதி மட்டும் அந்த உருண்டை மட்டும் லீஃப்லேயும் சரி கைப்பகுதியிலையும் சரி கரெக்டாக தெரியும். அடுத்தது இந்த மூணு லீஃப் ஜாயின் பண்ண இடத்துல நடுவில் இந்த மாதிரி கேப் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஏதாவது பீட்ஸ் வச்சா நல்லாயிருக்கும். கோல்டன் கலர் பீட்ஸோ அல்லது சாரீக்கோ அந்த ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைன் வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணலாம். நான் கோல்டன் கலர் கிளாத்லேயே பட்டன் ரெடி பண்ணி இந்த இடத்துல தைச்சி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி கை டிசைன் வந்து லீஃப் வச்சு நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற லைக் மூலமாக இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும். அப்போ எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி எப்படி தைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டிசைன் நீங்கள் தைச்சி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.